இந்த மழைங்கிறதுனால அங்கங்கே பள்ளிக்கூடம் அங்கே லீவு கொடுத்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சரியாகும் பொழுது என்ன தன்னார்வல் தயாராக நிலை இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த 12 மாவட்டங்களில் இந்த மழைக்காலங்கள் தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கப்பட்டிருக்கிறது. இது சரியான முறையில் வரும்பொழுது ப்ராப்பராக ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது பார்த்து அது ஒரு தவறான செய்தி. அது பள்ளிகள் மூடப்படுவதும் திறக்கப்படுவதும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து பல ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் முடிவு செய்யப்படும். அதை முடிவு செய்ய யாருன்னு சொன்னால் மாண்பு முதலமைச்சரும் அவருடைய அலுவலகம் முடிவு செய்யப்படுறதுனால அது தவறான செய்தி. இப்போதான் நானும் பார்த்து சந்தேஷ் சொன்னேன். என்னுடைய பிறந்தநாள் முடிச்சு பல இடங்களில் வந்து டச் பண்ண வச்சுருந்தாங்க. ஏற்கனவே மாண்புக்கு 93 பேர் அறிவுறுத்தப்படி தான் அதில் வந்து வலியுறுத்தி யார் யாரெல்லாம் வச்சாலும் உடனடியாக அதை அகற்றும் சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் அதை அகற்றுகிறார்கள். அகற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டு அதே வேளையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இன்றைக்கு கொண்டாட டச் பண்ணி வைக்கக்கூடாது என்பது தான் முதலமைச்சருடைய விருப்பம். அவர் வலியுறுத்தப்படுகிறது. பல்வேறு தரப்புகளிலிருந்து பல்வேறு விதமான செய்தி வந்து அதை பற்றி முழுமையான தகவல் எதுவுமே வரல. அது எப்படி இருக்கப்போகுது, அதனால் என்ன ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா கொரோனாவை பற்றி நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு என்னென்ன மருந்து அது எப்படி நம்ம வந்து பிசாட்சியாக இருக்கணும்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஓமைக்கான பற்றி தான் நமக்கு தெரிய வரல. வரும்போது அதுக்கான தற்காப்பு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஏப்ரல் மாதம் நடக்கும். மார்ச் என்று ஏப்ரல் மாதம் நடக்கும் மாதிரி இப்போ இன்றைக்கி இந்த மழை காலம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம நிறைய லீவ் இருக்கிறதுனால சிலபஸ் எந்த அளவுக்கு வந்து நம்முடைய பள்ளிகள் வந்து கவர் பண்ணுது ஓவரால் எங்களுக்கு ரிப்போர்ட்டு சிலபஸ் மூலமாக கிடைச்சது பிறகு அதற்கான முயற்சிகள் நான் வந்து எடுப்போம். தேதிகள் மாறுவது பொறுத்து இப்பொழுதுக்கு இது ஒரு மாற்றம் இல்லை. ஜனவரி மாதமும் மார்ச் மாதமும் கண்டிப்பாக எதுவும் இங்கே நடக்கும்.